ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபௌட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுனால இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து எந்த வகையிலலாம் பெனிஃபிட் கிடைக்கிது ஸோ பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸ் டு த கஸ்டமர்ஸ் த்ரீ டைப்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த ட்ரைனிங்கால் என்ன பெனிஃபிட் ஸோ அவங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங்கை கொடுக்க கொடுக்க அவனுக்கு வந்து அவன் ட்ரெயின் ஆக ஆக அவனுடைய ஒர்க்கை வந்து எந்த வித வேஸ்டேஜஸும் இல்லாமல் செய்வான் அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ எனகான்சஸ் இட் என்கான்ஸஸ் த ட்ரெய்னிங் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கில் ஆஃப் த எம்ப்ளாயி

அதனால் அவனுக்கு அவன் வே அந்த வேலையை சிறப்பாக திறம்பட செய்ய முடியும் வேஸ்டேஜஸ் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸையும் வேஸ்ட் பண்ண மாட்டான் டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டான் அண்ட் இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டூ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதாவது அந்தந்த ட்ரெண்டுக்கு டைனமிக் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவனை வந்து நம்ம வந்து மாற்றுறோம் அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்ப்ளாயியை வந்து அது வந்து மாற்றுது அண்ட் இட் மினிமைஸ் த டைம் ஆஃப் சூப்பர்வைசர் ஸோ எம்ப்ளாயியை வந்து அவங்களுடைய அவங்களுக்கு அது அழகான நல்ல விதமான ட்ரைனிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த சூப்பர்வைசர் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது வந்து சூப்பர்வைசருடைய டைமையும் மினிமைஸ் பண்ணுது அவர் வேறு ஏதாவது ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த தொழிலாளிகளையே இந்த ஒர்க்கர்ஸையே கண்காணிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒழுங்காக வேலையை செய்கிறாங்களா அப்படின்றத விட்டுட்டு வேறு ஒர்க்கில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதாவது ஆர்கனைசேஷனுக்காக ஸோ இட் மினிமைஸ் த டைம் ஃபார் சூப்பர்வைசர் அண்ட் இட் ரெடியூசஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அட் ஒர்க் ப்ளேஸ் அண்ட் கான்சிகண்ட் காம் காம்பன்சேஷன் பேமெண்ட் ஸோ இட் ரெடியூசஸ் அது என்ன ஆக்சிடென்ட்ஸ் ஒர்க் பிளேஸில் நிறைய விபத்துகள் நடக்கிறது அடிக்கடி நடக்கிறத வந்து இது குறைக்குது அண்ட் காம்பன்சேஷன் பேமெண்ட் அதாவது க ஒரு தொழிலாளிக்கு வந்து கை போயிடுது கால் போயிடுது விரல் போயிடுது அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதனால் வந்து தேவையில்லாத ஒரு செலவை தான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உருவாக்கும் அப்போ அந்த தொழிலாளிக்கு நம்ம வந்து திறமையான ட்ரைனிங்கை இந்த மெத்தட்ஸ் மூலமாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் விபத்து ஏற்படுத்துவதை தடுக்கலாம் அதன் மூலமாக தேவையில்லாமல் இழப்பீட்டு தொகையை அவங்களுக்கு கொடுக்குறதையும் குறைக்கிது இது வந்து ரெடியூஸ் பண்ணுது இந்த ட்ரைனிங் ஸோ ட்ரைனிங் ரெடியூசஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிடென்ட் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் கான்சிகண்ட் காம்பன்சேஷன் பேமெண்ட் அண்ட் இட் ரெடியூசஸ் லேபர் டேன் ஓவர் எம்ப்ளாயி அதாவது லேபர் டேன் ஓவர் எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் அவனுக்கு சேலரியோ இல்லை வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு வேறு ஆர்கனைசேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருப்பான் ஷிஃப்ட் ஆகி அப்போ ஒரு ஒர்க்கர் வந்து பொழுதன்னைக்கு அவனை வந்து அப்பாயின்மெண்ட் அந்த ப்ளேஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் ஒருத்தர் வந்து வே வேலையை விட்டு போயிட்டாருன்னா திருப்பி அங்கே வந்து செலெக்ஷன் நடத்தணும் அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாத செலவு ப்ளஸ் டைம் வேஸ்ட் அப்போ அவனுக்கு வந்து அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கான ட்ரைனிங்கை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும் அப்போ அவனுக்கு அவன் வந்து அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற ஐடியாவை அவன் வந்து விட்டுருவான் ஸோ இட் ரெடியூசஸ் லேபர் டேன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன் அவள் அவங்களுக்கு அந்த யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வலுப்படுத்துது இம்ப்ரூவ் பண்ணுது அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு முறையை ஏற்படுத்துவதற்கு இந்த ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது என்ன அப்படின்னா தொழிலாளிகளோட அந்த ஒர்க்கர்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ இது வந்து யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன் பை ட்ரெய்னிங் So, it improves the skill of employee and enhances the productivity and profitability of the entity. It reduces vast wastages of materials and idle time. It expo exposes employees to latest trend. It minimizes the time for supervision. It reduces the frequency of accidents at workplace and consequent compensation payment. It reduces labor turnover of employees it improves union and management relation